நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இந்திய திருநாடு வாழியவே, தமிழ்நாடு வாழியவே என குறிப்பிட்டு அனைவருக்கும் வாழ்த்து. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றினார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். காவல்துறை அணிவகுப்பு மரியாதை மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை காண குவிந்த தமிழக மக்கள். கோவை சுகுணாபுரம் மைல்கல் பகுதி அரசு உயர்நிலைப் பள்ளியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி தேசிய கொடியை ஏற்றினார். மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி. பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த காவலர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பதக்கம் வழங்கி கௌரவம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தின் 3 ரயில்வே திட்டங்களுக்கு ₹1000 மட்டும் ஒதுக்கி மத்திய அரசு வஞ்சகம். திருக்குறளையும் புறநானூரையும் மேற்கோள் காட்டும் மிஸ்டர் 56 இன்ச் அரசின் பாரபட்சம். கேரள மாநிலம் வயநாடு பகுதிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மீண்டும் ஆரஞ்சு எச்சரிக்கை. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களிடையே மீண்டும் பெரும் பதற்றம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும். கோவை கருத்தமத்தம்பட்டி பகுதியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பேச்சு. கடந்த அதிமுக ஆட்சியில் கோவையில் மட்டும் 6 அரசு கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பெருமிதம். மின்கட்டணம் உட்பட அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை என்று குற்றச்சாட்டு. கல்விக்காக பள்ளி கல்விக்கும் சரி, உயர்கல்வி சரி, அதிகமான நிதி ஒதுக்கணும் நம்ம தான். கோயம்புத்தூருக்கு மட்டும் 6 காலேஜ் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். திமுக பார்த்து கரண்ட் பில் இப்போ ஏற்றிட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு ஏற்றிட்டாங்களா? இன்னைக்கு எல்லாருமே யாருமே திமுக கோட்டு போட தயாராக இல்லை. எல்லாருமே இந்த கட்சி ஆகாதுனால ஜெயிக்கிறாங்க இல்லையா? எல்லாருமே திமுக இந்த ஆட்சி இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீமை 7 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை அனுமதி கோரிய நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆணை. திருப்பூர் அருகே திமுக ஊராட்சி மன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி ஊதியூர் காவல் நிலையம் முற்றுகை. சாதி பெயரை குறிப்பிட்டு தகாத வார்த்தையால் திட்டியதை கண்டித்து செங்கோடம்பாளை ஊராட்சி அருந்ததியின மக்கள் போராட்டம். ஜாதி கலவரத்தை பத்தி பேசினா நாங்க என்ன பண்றதுங்க? எல்லார்ட்டையுமே வந்துங்க மிரட்டுறாங்க. நாங்க எப்படி என்ன பண்றது? நாங்க ஊருக்குள்ள இருக்கிறத வேண்டாங்களா? திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமியிடம் சரமாரி கேள்விகளை எழுப்பிய நகர்மன்ற கவுன்சிலர்கள். 21 வார்டுகளிலும் விடியா மின்வாரிய அதிகாரிகள் முறையாக பணிகளை செய்யவில்லை என கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் கணவனை பறிகொடுத்து கதறிய மனைவி.
பிறந்து 30 நாட்களே ஆன இரட்டை குழந்தையுடன் கதறி அழுத பெண்ணின் ஓலம் விடியா ஆட்சியாளர்களின் காதுக்கு கேட்கவில்லையா என மக்கள் கேள்வி. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு எதிரான 16 வழக்குகளின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. தனக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்ய கோரிய சவுக்கு சங்கரின் ரிட் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரனை 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. ரவுடி நாகேந்திரனை 7 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் 3 நாள் காவலில் விசாரிக்க அனுமதி. விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு செய்வதாக கூறி புதிய பேருந்து நிலையத்தை மட்டும் ஆய்வு செய்த அமைச்சர் கே என் நேரு. மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழைநீர் இன்னும் வடியாமல் உள்ள நிலையில் ஆய்வை கூட முறையாக செய்ய முடியாதா என்று மக்கள் கேள்வி. விழுப்புரம் நகரம் முழுக்கும் அது மாதிரி தான் இருக்குது. மழை டிரைனேஜ் வசதி சுத்தமாகவே இல்லை. பாலசகடன்ற பேரில் அதில் விடுறாங்க, ஆனால் வாக்கியால் தான் வருது மழை பெஞ்சா. நகரம் முழுக்க 42 வார்டுமே இதே பிரச்சனை எல்லா பகுதியிலையும் இருக்குது. சில வார்டில் வந்து ரோடே இல்லை சுத்தமாக. அதெல்லாம் வந்து அந்த துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வந்து பார்வையிடலாம். புதிய பேருந்து நிலையம் மட்டும் பார்வையிட்டு போகிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் நடுக்கடலில் மீனவர்கள் தாக்குதலுக்கு ஆளானதால் ஆந்திர தமிழக மீனவர்கள் ஆலோசனை கூட்டம். விடியா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் மீன்பிடிக்கும் விசைப்படகுகளை சிறைபிடித்து தாக்குதல் நடத்தப்படும் என மீனவ சங்க பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தூய்மை பணியாளரை விடியா திமுக பேரூராட்சி தலைவியின் கணவர் தாக்கும் வீடியோவால் பரபரப்பு. புதுப்பாளையம் பேரூராட்சி விடியா திமுக தலைவி செல்வ பாரதியின் கணவர் மனோஜ்குமார் அராஜகம். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதுமான பேட்டரி கார் வசதிகள் இல்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விடியா அரசு பேட்டரி வண்டி இருக்கிறது என விளம்பரம் செய்தால் மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பயணிகள் காட்டமான விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் அருகே வயலுக்கு செல்லும் பாதையை தனி நபர் ஆக்கிரமித்ததாக புகார் கூறிய விவசாயி மர்ம மரணம். விடியா காவல்துறையினர் உரிய முறையில் விசாரிக்கவில்லை என மக்கள் புகார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பள்ளியில் படிக்கும் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் போக்சோவில் கைது. விடியா ஆட்சியில் சிறுமிக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் போக்சோவை விட கடுமையான சட்டங்கள் தேவை என மக்கள் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நள்ளிரவில் பட்டா கத்தியுடன் வலம் வந்த மர்ம நபர்களால் பொதுமக்கள் பெரும் பீதி. அதிர்ச்சி தரும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் மர்ம நபர்களை பிடிக்காமல் போலீசார் கும்பகர்ண தூக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு. பர்கூர் கொள்ளைக்கால் வழியாக கர்நாடக செல்லும் போக்குவரத்து துண்டிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் செம்பருத்தி விளை பகுதியில் மழை வெள்ளம் காரணமாக சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து வீட்டுக்குள் ஆறு போல் ஓடிய மழைநீர். வீடுகளில் இருந்த 43 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாமில் தங்க வைப்பு. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகே புளிய மரம் வேரோடு சாய்ந்து விழும் வீடியோ வைரல். மரம் சாய்ந்த போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கொடைக்கானலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வில்பட்டி பிரிவு அருகே மண் சரிவு. 2 இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் அவதி. புதுக்கோட்டை மாவட்டம் அம்மன்குறிச்சியில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஆடி மாத தேரோட்டம்.
ஆயிரக்கணக்கானோர் திரண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியத்தான்குடி ஸ்ரீ மாணிக்கவண்ணர் சுவாமி கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற நடவு திருவிழா. மங்கள இசையுடன் மாணிக்கவண்ணர் சுவாமியுடன் வீதியுலா வந்த பஞ்சமூர்த்திகளை தரிசித்த பக்தர்கள். சென்னை தாம்பரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 3 சவரன் நகை உள்ளிட்ட பொருட்களை திருடிய இளைஞர் கைது. விடியா ஆட்சியில் திருட்டு தொடர்வதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசு ஊழியரின் இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்து 5 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்ற இளைஞர்கள். விடியா ஆட்சியில் சாதாரணமாக வழிப்பறி சம்பவங்கள் அரங்கேறுவதால் பொதுமக்கள் பீதி. கோவையில் மத்திய ரிசர்வ் போலீசுக்கு சொந்தமான இடத்தில் சந்தன மரம் வெட்டி கடத்த முயற்சி. 9 பேரை மடக்கி பிடித்த நிலையில் தப்பியோடிய 3 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரியில் 465 திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல தமிழக பைக் திருடன் கைது. கடந்த 6 மாதங்களாக பழைய இருசக்கர வாகனங்களை திருடிய நிலையில் சிசிடிவி காட்சி வெளியானது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தென் மாவட்டத்தை நோக்கி மக்கள் படையெடுப்பு. கிளாம்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. குஜராத்தில் 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிக்கு வராததை கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த அவலம். 60 ஆசிரியர்கள் வெளிநாட்டில் வசித்து வருவதும் ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமை பெற்று மோசடி மன்னர்களின் கூடாரமான குஜராத் மாநிலம். சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு தடை விதித்ததை ரத்து செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம் மறுப்பு. பாம்பார் ஆற்றுப்படுகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீர்ப்பாசன திட்டங்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கவும் கேரள அரசுக்கு உத்தரவு. செவ்வாய் கிரக நிலப்பரப்புக்கு வெகு கீழே நீர்ப்படுகைகளை கண்டறிந்த நாசாவின் இன்செக்ட் லேண்டர். செவ்வாயின் பழங்கால கடற்பரப்புகளுக்கு என்ன நேர்ந்தது, உயிரினங்கள் வாழ்ந்ததா என்பது பற்றிய ஆராய்ச்சி தீவிரம். பினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் உத்தரவு.